ஊற்றுறேன் சட்டியில். இது வந்து 300 ml பட்டை கிராம்பு ஏலக்காய், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். இது வந்து 800 grams வெங்காயம், 2 கிலோ பிரியாணி அரிசிக்கும் 2 கிலோ கறிக்கும் 800 grams வெங்காயம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். மல்லியில புதினாலாம் அளவு கிடையாது, சும்மா நம்ம இந்த ஒரு கை அளவு பிடிக்கிற அளவு எவ்வளவு வருதோ அந்த அளவு போட்டோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது வந்து மெஷர்மெண்ட் என்னன்னா 100 gram ஜிஞ்சரு, 100 gram கார்லிக், ரெண்டு சரிசமமான அளவு எடுத்து நல்லா நைஸா அரைச்சு அதை பேசி ஃபோர் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 kg 2 tablespoons, 2 kg 4 tablespoons. 6 பச்சை மிளகாய், தயிர் 400 grams, தக்காளி வந்து நம்ம வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் தக்காளி. 800 grams நம்ம ஆனியன் எடுத்தோம், இப்போ 800 grams நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். சால்ட் ஒரு 4 tablespoons போட்டுக்கிறேன். நம்ம பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வெந்ததுக்கு மற்ற பாத்திரம் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் இந்த அளவு இந்த மசாலாக்கு வந்து நடுவில் நமக்கு பிடிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல, அதில் 15 minutes நம்ம வெந்துமே ஒரு இடம் கூட லைட்டாக கூட பிடிக்கல. இப்போ வந்து தக்காளி நல்லா நசைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2.5 liters வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 kg ரைஸ், 2 kg சிக்கனுக்கு 2.5 liters தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நம்ம ஒரு கொதி வரவும் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கேஜி சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும். இப்போ நம்ம ரைஸ் வைக்கணும்.
லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பு உரப்பு புளிப்பு எது இல்லையோ பார்த்து செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு உப்பு எல்லாம் போடுமான்ட்டு. எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை, ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும் ஸ்ட்ராபெரியெல்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் வச்சிடணும். தம் எவ்வளோ நேரம் வைக்கணும்னா ஒரு 15 to 20 minutes. நல்லா எல்லா பக்கமும் ஒரு வாட்டி கலரிட்டு நல்லா போட்டு கிண்டிடக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். ஃபுல்லாக லெவல் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes மட்டும் தம் வைக்கணும். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் மேலாகும். இப்போ நம்ம தம் வைக்கிறதுக்கு இதை மூடிய லிட்டையே அப்படியே பேக்கில் போட்டு வெயிட்டுக்கு நான் வந்து கரைச்சிட்டு வைக்கிறேன். நீங்கள் எந்ததுனாலும் வெயிட்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. தம் 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் உடைச்சிடணும். சைட்லேருந்து மட்டும்தான் எடுத்து விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும், கறியுமே கலண்டிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடியிலருந்து எடுக்கிறேன், அடியிலருந்து லைட்டாக கூட பிடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்தீங்களா குக்கிங் வீடியோ? ஆக்சுவலாக ரெசிபிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து இதை வந்து அடுத்த ரெசிபி வேணுனாலும் நெக்ஸ்ட் வீடியோ நானே ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இது வந்து 15 liter குக் பாட்டு, பிரதீப்பில் குக் பாட்டு 15 liters இருக்கும் பாருங்கள். இதில் வந்து 2 kilo ரைஸு, 2 kilo மட்டன் ஆர் சிக்கன் எதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி சிக்கன் பிரியாணி. எங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யவே மாட்டோம், ரொம்ப ரேர், இதெல்லாம் செய்யவே மாட்டோம். சீரக சம்பாவில் தான் செய்வோம். இருந்தாலும் பாசுமதி இந்த குக்பாட்டில் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது செஞ்சது, இதிலே நல்லா தான் வருது. ஆனால் குவார்ட்டரில் பண்ணிங்கன்னா இன்னும் வேற லெவலாக இருக்கும். குவார்ட்டரில் வந்து மந்தியும் பண்ணிக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். அது வந்து பாசுமதிக்குன்னு உண்டானது அது. இது வந்து சீரக சம்பா பாசுமதியும் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு, அதுவும் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இது அடி பிடிக்கவே பிடிக்காது. இது வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50% தான் சொல்லியிருக்கோம். ஷிப்பிங் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த ஆஃபர் இல்லை, உங்கள் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். ஒரு 2 or 3 pieces வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபரில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல் இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ அலுமினியம்லாம் நிறைய பேர் தவிர்த்துக்கிட்டே வரீங்க. மேக்ஸிமம் அலுமினியம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது எங்கள் வீட்லேயே நிறைய அலுமினியம்ஸ் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. எல்லாமே இப்போ வந்து அயனு, சோப் ஸ்டோனு, ஸ்டீலில் வந்து 18 bar 10 மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச்.